வெல்கம் பேக் டு கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குலோப் ஜாம் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு கப் பால் பவுடர், 1.5 கப் சர்க்கரை, இது நாங்கள் ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்கோம், 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு, 1 கப் பால். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பால், 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 கப் பால் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ரவை, இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. இது நம்ம மிக்ஸ் பண்ண பண்ண அந்த கட்டி எல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம பால் கூவா கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி விடுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லம்ஸ் எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒட்டவே ஒட்டாது. ஸோ கை விடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரும். நம்ம ஊற்றிருக்க பால் நல்லா அப்சர்வ் ஆகி இந்த பதத்துக்கு வரணும். ஸோ எவ்வளோ நல்லா சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறட்டும். இப்போ 1.5 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம், அதுக்கு 1.5 கப் தண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 கப் சர்க்கரை, இது நம்ம சர்க்கரை பாகு காய்க்கிறோம். சர்க்கரை எல்லாம் நல்லா டிசால்வ் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா பாகு ரெடி ஆகிடும். நாங்கள் இந்த சர்க்கரைப்பா கூட கொஞ்சம் கலர் நல்லா அப்பிடைசிங்காக இருக்கணும் அப்படின்னு சாஃப்ரான் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், ஆனால் இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், சர்க்கரைப்பாக நல்லா அந்த பிசு பிசுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் அதோட பதம். கையில் நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். நல்லா கையில் ஒட்டுற பதம் வந்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ அதை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சி எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசையணும்.
ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணுறப்ப லம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த லம்ஸ் எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்குறோம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கோதுமை மாவாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பு, 2 பெஞ்ச் ஏலக்காய் தூளும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா உருட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க அந்த டவ். நீங்கள் 2 சைடும் கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி குட்டி குட்டி பால்ஸாக எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு 250 கிராமுக்கு 1 கப் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 கப்புக்கு எங்களுக்கு வந்து 25 பால்ஸ் வந்தது. ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 25 குலாப் ஜாம் கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாகி காஞ்சதும் அதை மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க பால்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்ல கோல்டன் ஃப்ரையை விட நல்ல ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியமானது, எண்ணெய் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சு நல்லா சூடு பண்ணதும் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிடுங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. ஸோ நம்ம கோல்டன் ஃப்ரையை விட இன்னும் ஒரு ஷேட் டார்க்கராக பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க ஜீரால எண்ணெய் எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபைனலாக எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி ஜீரால சேர்த்துட்டோம். நம்மளோட குலாப் ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நாங்கள் பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அது டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். எங்களுக்கு கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்லேயே நல்லா ஜீரா எல்லாம் உள்ளே செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 பீஸ் உங்களுக்கு வந்து வெட்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, வாயில் போட்ட உடனே கரைஞ்சிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.